ராஜா பிளாக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி என்னென்னு பார்த்திங்கன்னா வயலில் தொந்தரவு செய்யும் எலிகளை பழைய முறைப்படி பிடிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் இந்த நெல் வயலிலும் பார்த்திங்கன்னா எலி தொந்தரவு பெரிய ஒரு தொந்தரவு அதை வந்து புதிய முறைப்படி நிறைய வழிகளில் பிடிக்கிறாங்க அது இப்போ கிடைக்க மாட்டேங்குது இப்போ பழைய முறைப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலி விற்கிது அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலே அந்த தகரமாட்டுறதுக்கு தான் இருக்குங்க அது மட்டும்தான் தனியாக விற்பாங்க ஒரு சில பக்கம்தே அதோட ஃபிட் பண்ணி விற்பாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இந்த கைபுடியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த தேங்காயை எதனால் காமிக்கிறேன்னா தேங்காயை வந்து தீயில் கறிக்கி வச்சுருக்குறோம் சுட்டு வச்ச தேங்காயை வச்சோம்னா அந்த வாடைக்கு எலி வரும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நண்பர்கள் சொன்னதுனால நாங்கள் அந்த முறையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து வந்து தேங்காயை வந்து எடுத்து ஒன்று ஒன்றுலேயும் வந்து என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி அந்த எளிப்போனில் நாங்கள் வைக்கிறோம் இப்போது இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறுசாக கூட வைக்கலாம் நாங்கள் கொஞ்சம் பெருசாக தான் வைக்கிறோம்னு நினைக்கிறேன் இதை வந்து இது மாதிரி முதல்ல தேங்காயெல்லாம் வச்சிடணும் ஒன்று ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கூர்மையாக ஊசியாக இருக்குது அதில் குத்தி வச்சணும்னு வைங்க அதுக்கப்புறமா அந்த கம்பி இழுத்து வச்சு இன்னொரு கம்பி ஒன்று இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே உள்ளே விட்டு வச்சிட்டோம்னா அதை அமுத்துச்சுன்னா எலி போய் தலை சிக்கிக்குது இது வந்து நாம் நடக்கிற இடத்துல வைக்கக்கூடாது கொஞ்சம் நடக்காத இடமாக பார்த்து வைக்கணும் வரப்பு மேலே வைக்கக்கூடாது வரப்புக்கு கீழே வைக்கணும் ஏன்னா இல்லைன்னு நாம் நடந்து போடணும் நம்ம காலே மாட்டிக்குதுல அதனால் கொஞ்சம் கவனமாக அதை வைக்கணும் அதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறுசு சிறுசை ஒடிச்சு வச்சுக்கிறது நல்லது பாருங்கள் இப்போ பெருசாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அறுத்து வைக்கிறாங்க ஏன்னா அது பார்த்திங்கன்னா அந்த கம்பி வந்து இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது பெரிய தேங்காய் வைக்கும் கொஞ்சம் சின்ன தேங்காயை வைக்கலாம் நல்ல டைட்டாக இருக்குது நாங்கள் பல முறைகளை கையாண்டதுக்கப்புறம் தான் இந்த முறைக்கு சரி வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாங்க பக்கத்து பக்கத்துக்காட்டுக்காரர் சொன்னாங்க அதனால் அதை நாங்கள் இன்றைக்கி வச்சிக்கிட்டுருக்குறோம் இப்போ பாருங்கள் அது பாருங்கள் அந்த சின்ன ஒரு கோட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே விட்டு வச்சிட்டோம்னா அது வந்து லேசாக அதை அமுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பி ரிலீஸ் ஆகிடுது அந்த பக்கம் அமைத்தி வச்சுருக்கிற கம்பி வந்து கழுத்தில் ஒரே அடியாக அமுத்தி அதை கொண்டுருது அதை எலிகளை இப்போ அந்த கீழே கட்டை இல்லாமல் நம்ம தகரத்தை மட்டும் வைங்க அந்த தகரத்தை என்ன பண்ணோம்னா எலியோ பெருக்கேனோ உழுதுன்னா கொண்டு ஓடிடு அது நம்ம அப்புறம் தொலகிட்டு இருக்கோன்னா அது நம்மளுக்கு தான் அதனால் இந்த மாதிரி அடியில் கட்டை இருக்கிறதா பார்த்து நாம் வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா வாங்கிக்கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சின்ன கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை அழுங்காமல் அதைத்தான் நாம் எடுத்துக்கிட்டு போகணும் இல்லைன்னா நம்ம அதை க கட்டையில் மேலே வச்சுட்டு போனோம்னா திடீர்னு அது ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம கை போய் உள்ளே சிக்கிக்கி அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம அதை கையாளணும் அதை இப்போ பாருங்கள் இதை அமுத்தி வைக்கிறாங்க ஒன்றுனா அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல தேங்காயை வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் இந்த மாதிரி அந்த கம்பி இழுத்து அந்த கம்பத்தி பிடிச்சிக்கிட்டு பாருங்க கொஞ்சம் ஏமாந்தோம்னாலும் கையில் மாட்டிடு அதனால் கொஞ்சம் கவனமாக வைக்கணும் அதை ஏன்னா அந்த கம்பி லேசாக கொஞ்சம் மூவ் ஆச்சுனாலுமே உங்களுக்கு விசினு இந்த வந்துடும் அந்த கம்பி சுருவது போட்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக சிறுவனும் இல்லைன்னா கை போய் நம்ம கை போய் சிக்கிக்கு ஓரளவுக்கு ரொம்ப நீளமாகவும் அந்த கம்பி உள்ளோடக்கூடாது சும்மா லேசாக அது வந்து மேலே பா எலி வந்து அந்த தேங்காயை கடித்ததையும் அதை அமுத்து அமுத்துறதையும் டக்குன்னு அந்த ரிலீஸ் ஆகி வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி வைக்கும்போதுமே பார்த்து கொஞ்சம் கவனமாக வைங்க இல்லைன்னா நம்ம கையே நம்மளுக்கு சிக்கிறது போய் எலி பிடிக்கிறன்னு போய் கடைசியில் நம்ம கையை கொண்டு போய் உள்ளிட்டு சிக்க வச்சக்கூடாது அதுங்க அழுங்கா மேலே தூக்கி பிடிச்சோம்னா அது உள்ளே போயிடும் இப்போ பாருங்கள் அது ரிலீஸ் ஆகி போச்சு இப்போ அடிச்சிருச்சு இதை ரெண்டு பேரும் கையை எடுத்துக்கிட்டேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னா இப்போ அதில் போய் கை சிக்கியிருக்கு இப்போ ரெண்டு பேர் விசுக்குன்னு கை எடுத்ததுனால கொஞ்சம் தப்பிச்சுது இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கை உள்ளே போய் சிக்கியிருக்குது இல்லை இதைத்தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த வேலை செய்யணும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வயலுக்கு மட்டும் கிடையாது நம்ம எலி எங்கேயெல்லாம் இருக்குதோ நம்ம அங்கேயெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம் இதை வச்சு நம்ம எளியில் வந்து எளிமையாக நம்ம பிடிச்சிக்கலாம் தேங்காயை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு கூட நம்மளுக்கு தேவையில்லை இன்னும் கொஞ்சம் சிறுசாக கூட கட் பண்ணி வைக்கலாம் நாங்கள் கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுட்டோம்னு நினைக்கிறேன் அதனால நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் அதை தீயில் வே கொஞ்சம் வேக வச்சு அதாவது வேக வச்சுன்னா நாங்கள் கேஸ் எடுப்பு இதில் தான் வச்சு மேலே அப்படியே கமுத்தி வச்சு தீயை பற்ற வச்சு விட்டு கொண்டு போனோம் அதில் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும் அப்படிங்கிறக்காக அதை சொன்னாங்க அதுதான் தான் நாங்கள் அதுலேருந்து தேங்காய் எடுத்து வச்சு உள்ளே ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறதில் இவ்வளவு கூட தேவையில்லை கொஞ்சம் இதில் கொஞ்சம் சிறுசாக கூட வச்சுக்கலாம் நாம் கொஞ்சம் பெரிய தேங்காயாக தான் இருக்குது அது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கை கைப்பிடிக்குது வருங்க அந்த கைபுடி இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கிக்கிங்க அழுங்காமல் அந்த கைவிடி பிடிச்சி கொண்டு வைக்கலாம் இப்போ தேங்காய் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறோம் கொண்டு போய் அந்த தே எலி வங்கு பறக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சோம்னாவே போது வெளியே சிக்கிறேன் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த மண்ணை தள்ளி இருக்கிற இடமா பார்த்து நம்ம வைக்கணும் பாருங்க வரப்பில் நாஸ்தி பண்ணி வச்சுருக்குது பாருங்க எத்தனை வங்கு இருக்குதுன்னு பாருங்க கரெக்டாக இப்போ என்னென்னா நிறைய வங்கு இருக்குது ஆனால் வந்து புதுசாக எங்கே மண் தள்ளி இருக்கிறதோ அந்த இடமா பார்த்து நம்ம வைக்கணும் ஏன்னா வரப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வங்கு போட்டு வரப்புக்குள்ளேயே வங்காத்தான் இருக்குது எல்லாமே புது மண் எங்கே தள்ளி இருக்கிறதோ அந்த இடமா பார்த்து வைங்க பாருங்க கொண்டு வரும்போதே ஒரு க இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் வைக்கும்போது இப்போ திருப்பியும் இருக்க நாங்கள் அதை வந்து கம்பி இழுத்து வச்சு இந்த சின்ன கம்பியும் உள்ளே சுருக்கிட்டு இருக்கிறோம் முக்கியமாக நண்பர்கள் வந்து இதை கொஞ்சம் கவனமாக கையாளணும் கையை வந்து செக்கு வச்சுக்காதீங்க இந்த எலிபோன் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சந்தைகள் எல்லாம் கூட கிடைக்கும் இது இப்போ ஒரு நாங்கள் நாலு அஞ்சு அஞ்சு எளிபோன் வச்சுருக்குறோம் அஞ்சு இடத்துல வச்சுருக்குறோம் நாங்கள் இங்கே பாருங்க அது அந்த வரப்பு பார்த்தீங்கன்னா முழுசாகவே அரிச்சிட்டு போயிருச்சுல அந்த வங்க வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வரப்பே இல்லாமல் போயிடுச்சு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அது வரப்பு கீழே வச்சா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரப்புக்குள்ளே வயலுக்குள்ளேயே ஒரு வங்கு பறித்து வச்சுருந்தது கரெக்டாக அந்த புது மண்ணு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கண்டிப்பாக முடியாது நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்குறோம் பார்ப்போம் இது வரப்பு பாருங்க என்ன கண்டிஷனில் நல்லா பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தாலேயே பெரிய இன்னொரு இருந்தது அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த வயலுக்குள்ளே தள்ளி இருந்ததில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எலி சிக்கி கிடந்தது இந்த மாதிரி வந்து ஈஸியான மெத்தேடு இதுதான் நண்பர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த எலி தொந்தரவு வந்து விவசாயிகளுக்கு மிக பெரிய சவாலாக இருக்குது அதனால் நாம் வந்து இந்த எலிகளை படிக்கிறதுக்கு இந்த பழைய முறை நமக்கு கை கொடுக்குது நாமளும் இப்போ வேறு மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் சிக்கலை ஆனால் இதுக்கு சிக்கியிருக்குது நண்பர்கள் இதை பயன்படுத்தி பயன்பெறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் எந்தளவுக்கு அளவுக்கு சிக்கியிருக்குது பாருங்க சரி நண்பர்களே இதுவரை காணொலியை கண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்